வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. நண்பர்களே, 2023 ஏப்ரல் மாதம் 22 ஒரு குரு பேச்சு. இப்போ இந்த குரு வந்து மீன ராசியிலேருந்து மேஷ ராசிக்கு ட்ராவல் ஆகிறாரு 22 ஏப்ரல் 2023. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கிட்டத்தட்ட 376 மே 1, 2024 வரைக்கும் குரு வந்து மேஷராசியில் இருக்க போகிறாரு. இந்த மேஷராசி குரு கடகராசிக்கு என்ன செய்ய இருக்காரு அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது நண்பர்களே. ஜென்ரலாக நண்பர்களே, குருவும் ராகுவும் சேர்ந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் குரு சண்டாள யோகம்னு சொல்லுவோம். இந்த குரு சண்டாள யோகத்தை அதிகமாக 1ஆம் வீட்லேயும் 5ஆம் வீட்லேயும் 9ஆம் வீட்லேயும் அது ஒஸ்ட்டாக பேசும் நாங்கள் சொல்லுவோம். சம்டைம்ஸ் அது 7ஆம் வீட்லேயும் பேசுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஒரு சில இடங்களுக்கு குரு சண்டாள யோகம் இஸ் த ஒஸ்ட், ஈவன் 4ஆம் வீட்டில் கூட. அப்போ 10ஆம் வீட்டில் குரு சண்டாள யோகம் இதே காலகட்டத்தில் அஷ்டம சனி வேறு போயிட்டுருக்குது கடகராசிக்கு. அப்போ ரொம்ப சென்சிட்டிவான மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி, பலனை தெளிவாக சொல்லுவோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நண்பர்களே, அவ்வளோ அக்யூரட்டாக இது இருக்க போதும். நண்பர்களே, இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு 3 பாட்டாக வழங்கித்தரப்போகிறேன். இப்போ வந்து ஏப்ரல் 22 செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 137 நேர்கதியில் வந்து குரு போகிறார். அதாவது அஸ்வின் நட்சத்திரத்தில் ஒரு 61 மறுபடியும் பரண் நட்சத்திரம் 75 நேராக போகிறாரு. அதில் 61 நீங்கள் குருவும் ராகுவும் ஒரே நட்சத்திரத்தில் அஸ்வினிலேயே இருக்க போகிறாங்க. அந்த 61 கழித்து குரு வந்து சுக்கர நட்சத்திரத்துக்கு போய் ஒரு 75 இந்த 337 ஒரு மாதிரி. அதன் பிறகு குரு வக்கரமடைகிறாரு செப்டம்பர் 6. அதன் பிறகு டிசம்பர் 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 116 தனி பலன். நெக்ஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நேர்கதியில் குரு கிராஸ் ஆகி திரும்ப உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு வந்து சேர்றார். அவங்க இந்த 1 வருஷத்தை நம்ம சமாளித்தோம்னா அடுத்த வருஷம் லாப குரு பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஆக எப்படி சமாளிக்க போகிறோம்னு பார்ப்போம் நண்பர்களே. இப்போ முதல் பகுதியினுடைய பலனுக்கு நான் வர்றேன் நண்பர்களே. இப்போ இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் வந்து 61 இருக்கார் கேது சாரத்தில். ராகு குருவும் சேர்ந்து கேது நட்சத்திரத்தில், ராகுவும் கேதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 10ஆம் வீட்டு ராகு தீமை செய்வதில்ல. 10ஆம் வீட்டு தொழில்ஸ்தானத்து ராகு தீமை செய்கிறதில்ல, அதுவும் அஸ்வின் நட்சத்திரத்தில் செய்யவே மாட்டார். காரணம், அஸ்வின் நட்சத்திரங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் 4ஆம் வீட்டில் கேது இருக்கார், கேது நட்சத்திரம். ஆக என்றைக்கு ராகு வந்து பரண் நட்சத்திரத்தை தாண்டி அஸ்வினுக்குலாம் வந்துட்டாரோ, இந்த 10ஆம் வீட்டு ராகுங்கிறது கம்ஃபர்டபுளாக தான் ட்ராவல் ஆகிறார் ஒரு பாயிண்ட். அப்போ அந்த 61 குரு சண்டாள யோகம் இருக்கானா இல்லை. சரி, அப்போ இந்த குரு வந்து அஸ்வின் நட்சத்திரம் தாண்டி பரணிக்கு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் சுகஸ்தானம், இது லாபஸ்தானம் சுக்கரன், அவன் சாரத்தில் குரு. ஓகே, ஆக்சுவலாக இந்த குரு சண்டாள யோகம் சனி பார்வை இல்லைன்னா கொஞ்சம் கெடுதல் தான். ஆனால் அஷ்டமத்தில் இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக ராகுனுடைய சாரம் வாங்கி ராகுவையே தொழில்ஸ்தானத்தில் பார்க்குறது தொழிலுக்கு யோகத்தை தருது. குரு வந்து சேர்ந்த பொழுது இது எப்படி என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ரூமில் பெருத்த பலசாலி இருக்கிற பொழுது ஒரு பலவீனமானவன் உள்ளே பூந்துட்டு அந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு கெடுதல் செய்யலான்னு வந்திருப்பான். ஆனால் அங்கே இருக்கிற பலசாலியை பார்த்துட்டு இவன் கெடுதல் செய்யறதை நிறுத்திட்டு அந்த பலசாலியோடு சேர்ந்து இவனும் நல்லது செய்கிறான். இங்கே பலசாலிங்கிறது ராகு, பலவீனமானவன்கிறது குரு. உங்களுக்கு கேவலத்தை செய்கிறதுக்கு தான் 10ஆம் வீட்டுக்கு வந்தார். ஆனால் ராகுவோட சேர்ந்ததுனால நல்லது செய்கிறாரு, சனி பார்வையும் இருக்கிறனால. ஆக இந்த 137 எப்படி இருக்குன்னா, அதிகமாக அலையிறீங்க, அதிகமாக உழைக்கிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய மீட் பண்ணுறீங்க, புது ஜனங்க உங்கள் வாழ்க்கையில் வர்றாங்க. பர்டிகுலராக தொழில் வாழ்க்கையில் வேலை செய்கிற இடங்களில் புது ஜனங்களை சந்திப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிறாருந்தால் இடம் மாறலாம், தொழில் மாறலாம், வாழ்க்கை முறை மாறலாம், குடியிருக்கிற வீடு மாறலாம், வேறு ஜனங்களோட பழக வேண்டி வரலாம், நீங்கள் பிஸி ஆகலாம், டயர்ட் ஆகலாம். ஒரு டீமோடு சேர்ந்து ஒற்றுமையாக பாடுபட வேண்டிய அவசியம் ஏற்படும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நைட்டில் வேலை செய்வீங்க, டயர்ட் ஆவீங்க, எலும்பும் பல்லும் வலிக்கலாம். ஏன்னா அது அஷ்டமசனி குருவை பார்க்கறனால, கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வரலாம், அது ராகு குரு சேர்க்கை இருக்கிறனால உடம்பு ஒரு 20% பலவீனமாகும். ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக உழைக்கும், உழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நீங்கள் அடைவீங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு காரை எடுத்துகிட்டு உங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பெங்களூரில் வண்டி எடுத்துட்டீங்க, சென்னை வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ராவலிங் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஆனால் அழகாக நீங்கள் சென்னை ரீச் ஆகிறீங்க. அந்த அழகான்னு சொல்கிறது ரீச் ஆனாலே அழகு தானே. ஆக டயர்டாகிறீங்க, ஆனால் ரீச் ஆகிறீங்க, அடுத்த நாள் நீங்கள் சென்னையில் ஜெயிச்சுறீங்க. அந்த மாதிரி இந்த பயணங்கள் அனைத்தும் வெற்றி, இந்த 137 உழைப்புடன் கூடிய வெற்றி.
சுகவிருத்தி, சொத்து விருத்தி, செல்வ விருத்தி, குடும்பத்தில் நல்லது நடக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, எதிரி கடன் கவலையை அழிகிறது அல்லது கட்டுப்படுறது. அப்போ பிஸியாக டயர்டாக ஜெயிக்கிற ஒரு அருமையான காலம், ஆனால் தினசரி வாழ்க்கையில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க 137 நாட்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிற நம்பர்களை குரு வக்கரம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ குரு வந்து 10 வீட்டில் வக்கரம் அடைகிறாரு, கூட ராகு இருக்கார் முதல் 2 மாதத்துக்கு. இது வக்கரமடைகிற தேதி செப்டம்பர் 6, வக்கரம் நிவர்த்தி அடைகிற தேதி 31 டிசம்பர். இந்த 116 நாட்களில் ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள். அது வந்து செப்டம்பர் 6 முதல் அக்டோபர் 30 வரைக்கும். ஆனால் குரு வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா 10 வீட்டில் நல்லது. இதே காலகட்டத்தில் சனியும் வக்கரமாக இருக்கார், அஷ்டம சனி வக்கரம் அடைஞ்சிட்டா நல்லது. அவர் அஷ்டம சனி வேலையை செய்கிறதில்ல, சனி பார்வை நமக்கு தேவையில்லை. ஏன்னா ராகு என்ன செய்யணுமோ அதை பியூட்டிஃபுல்லாக 10 வீட்டில் செய்வார். கூட குரு வக்கரமடையாக இருக்கிறதுனால குருவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதே காலகட்டத்தில் கேது 3 வீட்டுக்கு வந்துடுவார். அதன் பிறகு செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது இருப்பார், சித்திரை நட்சத்திரத்தில கேது இருந்துகிட்ருப்பார் இந்த காலகட்டத்தில். அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு முதல் 2 மாதம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து துலா ராசிலையும், அடுத்தது வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து கேது வந்து கன்னி ராசியில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் கேது பார்வை குருவுக்கு கிடைக்கிது. அப்போது டெஃபினட்டாக இந்த 4 மாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குரு வக்கரமாக இருக்க 4 வாரங்களில் தொழில் விருத்தி நல்லா இருக்குது, புது ஜனங்க வர்றாங்க, உழைக்கிறீங்க, டயர்ட் ஆகுறீங்க, ஆனால் ஜெயிக்கிறீங்க. பண விருத்தி முந்தி இருந்ததை விட, அதாவது நீங்கள் ஏப்ரல் 22ந்தேதியிலிருந்து செப்டம்பர் 6ந்தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த 137 நாட்களை என்ன பார்த்தீங்களோ அதை விட 50% எக்ஸ்ட்ரா நல்லது நடக்கும். உங்களுக்கு பணம் கிடைக்குது, உங்களுக்கு காரியங்களை ஜெயிக்கிறீங்க, பயணங்கள் நல்லா இருக்குது, புது உறவுகள் கிடைக்குது, புது ஜனங்கள் கிடைக்கிறாங்க, போகிற இடத்துல நல்லா இருக்கிறீங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, நிறைய ஜனங்களை பார்க்குறீங்க, பிஸியாக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க. அப்படியே பர்சனல் லைஃப்பில் திரும்பி பார்த்தா பர்சனல் லைஃபுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. பெட்டர் இந்த 10 வீட்டு குருவில் உங்கள் மனைவி மக்கள்கிட்டலாம் சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த 8 வீட்டில் இருக்கிற சனி ஒர்க் பண்ணுச்சுன்னா நீங்கள் என்ன இடைஞ்சல் பண்ணுவீங்க. 8 வீட்டில் இருக்கிற சனி ஒர்க் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 வீட்டில் இருக்கிற குரு வக்கரமும் ராகுவோட சேர்ந்த குருவும் சேர்ந்து என்னை தொழிலில் முன்னேற்றி விட்டுரும், நான் தொழிலில் மேலே வந்துடுவேன், எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு குழந்தை கூட்டிகிட்டு ஒய்ஃப்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கங்க, அல்லது ஒத்துழைப்பை வாங்குங்க. வாங்கிட்டு தொழிலை மட்டுமே கவனித்தால் அழகாக ஜெயிக்கலாம். ஆனால் குடியிருக்கிற வீடு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, வண்டி வாகனங்கள் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நட்பு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஸியாக டயர்டாக உழைத்து உங்கள் இலக்கை நீங்கள் அடையலாம். ஆக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிற காலம். ஒரு கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்சில் இது வந்து ஒரு 3rd day 4th day மாதிரி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு பீரியடு ஃபுல்லாகவே, அதாவது இந்த 8 மாதங்கள் முழுவதும் ஒரு ஜெயிக்கிறதுக்கான திட்டமெல்லாம் போட்டுக்கிற மாதிரி. ஆக எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கிற எல்லா வேலையிலும் அருமையாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் தொழிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நடக்குது. புது ஜனங்கள் வர்றாங்க, ரொட்டேட் பண்ணுறீங்க வாழ்க்கையை. ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, தோல்வி இல்லாமல் இருந்தாலே நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. தொழிலில் ஜெயிக்கிறீங்க. நன்றி நண்பர்கள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். 3rd பார்ட், டிசம்பர் 31ந்து நீங்கள் வந்து குரு வந்து நேர்கதியில் திரும்ப மாறிடுவார். 123 நாட்களில் மே 1ந்தேதி அன்னைக்கு, மே தினம், அற்புதமான உழைப்பாளிகள் தினம், அந்த அன்னைக்கு குரு வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த 123 நாட்களில் ஃபஸ்ட்டு ஒரு 33 நாட்கள் உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தில், அது வந்து பார்த்தினாங்க உங்களுக்கு என்டே ஜனவரி 2nd வரைக்கும். அதன் பிறகு 2nd February April 17 வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் 75 நாட்கள் எக்ஸ்ட்ராடனியாக இருக்குன்னு சொல்லலாம், அல்லது பெட்டர்னு சொல்லிடலாம். ஏன்னா சனி பார்வையில் குரு கம்னு பொட்டி கட்டிட்டு உட்காந்துட்டு வேலையை செய்வார். அடுத்தது கேதுவும் 8 பார்வையாக குரு பார்க்குறாரு, சனி 3 பார்வையாக குரு பார்க்குறாரு. அப்போ குரு வந்து ஒரு அரஸ்டர் லைஃப்பில் இருக்கிறாரு, சொன்ன பேச்சு கேட்குற ஒரு ஆளாக மாறிக்கிறாரு. அவர் உங்களுக்கு குடும்ப விருத்தியை கொடுக்குறாரு, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதையை கொடுக்குறாரு, உங்களுக்கு இன்பத்தை கொடுக்குறாரு, வண்டி வாகனத்தை கொடுக்குறாரு, நல்ல பொழுதுபோக்குகளை கொடுக்குறாரு, புது உறவுகளை கொடுக்குறாரு, புது வாழ்க்கை வசந்தத்தை தர்றாரு. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, டயர்ட் ஆகுறீங்க, கையில் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவாகுது, வருத்தப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, எதிர்காலத்துக்கு திட்டம் தீட்டிட்டு கவலையோடு முன்னேறுறீங்க. ஏன்னா அஷ்டம சனி குருவை பார்க்குறனால கவலையோடு முன்னேறுவீங்க. ஆனால் 3rd வீட்டு கேது குருவை பார்க்கறனால முடிந்த வரைக்கும் அந்த கவலையை கேது குறைப்பார்.
அப்போ என்ன அர்த்தம், இந்த நான்கு மாதத்தில் கவலைப்படுறதை விட்டுருங்க, வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்க, உங்களுக்கு பணம் வருது, அந்தஸ்து வருது, வாழ்க்கை விருத்தி வருது, ஒரு கிரேட்டான ஒரு இலக்கிய நோக்கி பயணத்தில் சரியாக போகிறீங்க, இடத்த மாற்றுறீங்க, தன்மை மாற்றுறீங்க, பழக்க வழக்கம் மாற்றுறீங்க, புது உறவுகள் வருது, இது பிஸியாக டயர்டாக இருந்து பாடுபட்டு மேலே போகிற ஒரு காலம். ஒருவேளை வீட்டில் சுப செலவுகள் நடக்கிறது தள்ளி போகலாம், சுபகாரியங்கள் தள்ளி போகலாம், அப்படி தான் தள்ளி போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதற்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ராகு புத்தியில் இருந்தாலோ சனி புத்தியில் இருந்தாலோ அதிக துன்பத்தை படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய கஷ்டங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் ஜாதகத்தில் தவறாக இருந்தால் 500% தவறு நடந்துடும். ஆகவே அவசியம் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜிட்ட பார்த்து ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். அந்த கைடன்ஸ் எடுக்கிற பொழுது ஒரு வீடியோ காலாவோ ஒரு வீடியோவோ ஆடியோவோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நாம் சேட் பண்ணலாம், நம்ம பேசலாம், நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், பிளான் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் நன்றாக இருந்தால் திட்டமிட்டு ஜெயிச்சிடலாம், ஜாதகம் நல்லா இல்லைன்னா திட்டமிட்டு அழுங்காமல் தாண்டி இந்த ஒரு வருஷத்தில் ஒடியாந்துடணும். இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஏமாந்தால் நீங்கள் சரிக்கு கீழே விழுகிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி 8ஆம் வீட்டில் இருப்பார், அஷ்டம சனி தொடர்ந்து 1 இயர் இருக்குது. குறுக்க அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு ராகுக்கே பேச்சு ஏற்பட்டுரும். நாளே ஒரு 6 மாதம் குரு பேச்சுக்கு பிறகு குரு ராகு வந்து 9ஆம் வீட்டில் போயிடுவார். அது பித்திருதோஷம், அந்நியர்களால் ஆபத்து வரலாம் அதுக்கு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், அக்டோபர் 30க்கு பிறகு இங்கே ஒரு ரிஸ்கில் தான் இருக்கீங்க. அப்போ அது ரிஸ்க்காக இல்லையாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். மற்றபடி நீங்கள் கோச்சாரத்தில் என்ன கேட்டீங்க, கடைசி 4 மாதத்தில் எந்த கவலையும் இல்லை, துவக்கத்துலேயும் எந்த கவலையும் இல்லை, மிடிலையும் பெருசாக எந்த கவலையும் இல்லை, கேஷுவலாக நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் போயிருங்க. இந்த ஒரு வருடத்தில் அன்றாட வாழ்க்கை உங்கள் கையில் இருக்காது, நீங்கள் நினச்ச மாதிரியே நாளை நிகழ்ச்சி நடக்காது. ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, டைமை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க, பொழுது கரெக்டாக போயிட்டே இருக்கும், காரியங்கள் நடந்துடும். 10 நாள் ஒரு காரியம் நடக்கணும், 15ஆம் நாள் நடந்துடும். ஆனால் அது குறுக்க ஏதாச்சும் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம், எவனாச்சும் இரிட்டேட் பண்ணலாம், யாராச்சும் உங்களை இன்சல்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ என்ன அர்த்தம், போராடி ஜெயிக்கிற ஒரு அருமையான காலம் இது. உங்கள் ஜாதகத்தோடு எப்படி ஒத்து போகுதுன்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை சூரியன் பூச்சி நடந்துச்சுன்னா உங்களை தோலை உரிச்சு போடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கும் நீங்கள் பார்க்கணும், ஜாதகத்தோடு சேர்ந்து இதை பாருங்கள். இது வந்து ஒரு 75 கோடி பேர்த்துக்கான பொது பலன். நீங்கள் மொத்த உலகத்தில் 70 கோடிக்கான பொது பலன், உலகத்தில் மொத்தமாக 840 கோடி நம்ம இருக்கிறோம், 12ஆம் வகுப்பு பாருங்கள் 70 கோடி வரும். ஸோ இது ஒரு 70 கோடி பேர்த்துக்கான பொது பலன் உங்கள் ஜாதகம். ஆனால் பொது பலன் பழிச்சிடும், பொது பலன் 50% அப்படியே நடக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்னென்னு பார்த்துட்டு ஒரு திட்டம் போட்டு அழகாக அது கடந்து போயிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் 2024 மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு வருடம் வரப்போகுது. ஏன்னா குரு லாபஸ்தானங்கிறவங்க என்றைக்குமே ஸ்பெஷல் தான். குரு லாபஸ்தானத்தில் இருந்தான்னா ஒரு பெரிய வெற்றி, பெரிய பணம், பெரிய புகழ், பெரிய மரியாதை, பர்சனல் லைஃப்பும் கிரேட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, ஒரு டாப்பஸ்ட் பீக்குக்கு வரலாம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் இது ஒரு குரு திசையில் வேறு ஏதாச்சும் சுக்கரபுத்திக்கு இது இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராடனியாக நீங்கள் அதை அடைஞ்சிருவீங்க. ஆகவே பார்த்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு அருமையான காலமாக இதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நம்பர்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் என்னுடைய அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள் நம்பர்களே. நீங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ட்ராவல் பண்ண பட்சத்தில் என்ன ஆயிடலாம், நான் ஒவ்வொரு இந்த வீடியோ கூட சில விஷயங்களை நல்லா பாசிட்டிவ் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இந்த பாசிட்டிவான விஷயங்கள் எங்கிட்ட உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது வெறும் பாசிட்டிவ் இல்லை, இது ஒரு வகையான வழிகாட்டுதல். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும், உங்களுடைய எதிரியை ஜெயிக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஜெயிப்பீங்க, என்ன சொல்லியிருக்காங்க பெரியவங்க ஜெயிக்கிறதுக்கு? இப்போ வந்து நம்ம சினிமாலாம் வர மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி, இன்றைக்கி அஜித் கமல்ஹாசன் சார்லாம் சொல்கிற மாதிரி நம்ம அப்படியே ஒரு வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு ரயில் ஃப்ளைட்டெல்லாம் தூக்கி போட்டு காலில் போட்டு முதிச்சு ஒரு 5000 பேர் 2000 பேர்த்த ஒரு 5000 மிஷின் கண்ணெல்லாம் வச்சு அடித்து போட்டு ஜெயிக்க போகிறோமா? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு காமன் நியூஸ் பேப்பரில், ஒரு ஹிந்துலேயோ, ஒரு வெப்சைட்லேயோ, ஒரு நியூஸ் சேனல்லையோ பார்த்துருக்கீங்களா, ஒரு தனி மனிதன் 5 பேர் தடித்து ஜெயிச்சிட்டான், 10 பேர் தடித்து ஜெயிச்சிட்டான். இதெல்லாம் ஒரு வக்கர புத்தி, நம்மளால் செய்ய முடியாது. சினிமாவில் ஒருத்தர் செஞ்சால் அதை பார்த்து கை கட்டுறது, நம்ம எல்லாமே வக்கரத்தின் மொத்த உருவமாக உருவாயிருக்கும். இப்படிலாம் ஜெயிக்க முடியாது. எதிரியை ஜெயிக்கிறாங்க தான் 2 வழி தான், எதிரியை மறந்துடணும் அல்லது மன்னிச்சிடணும். நீங்கள் எதிரியை மன்னிக்கிறது மறக்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாங்க, ஒரு கோயிலுக்கு போங்க, கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிட்டு அந்த சாமிகிட்ட ஒப்படைங்க, எனக்கு ஒரு கடைஞ்செடுத்த பொறுக்கி எதிரியாக இருந்தான், கடைஞ்செடுத்த பொறுக்கி, அவன் மிகப்பெரிய இடத்துல இருந்தான், மிகப்பெரிய இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளோடு இருந்தான், நான் எப்படி தெரியுங்களா அவனை ஜெயித்தேன், பழனி போனேன், தண்டாயுதமான உருவத்தில் கோமணத்தை கட்டிட்டு பழனி முருகன் நிற்கிறார் காலையில் 5:30 மணிக்கு. அவர்கிட்ட போய் என்ன தடவை வேண்டிக்கிட்டேங்க, என்னுடைய பிரச்சனையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னுடைய எதிரியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அந்த எதிரியை நீ காப்பாற்றுவியோ அழிப்பியோ என்னவோ பண்ணிக்க, ஆனால் என்னைய என் எதிரிகிட்டிருந்து காப்பாற்றிடும்.
இனிமேல் என் எதிரி உனக்கு எதிரி, என் எதிரி எனக்கு எதிரி இல்லை, இனிமேல் நீ பார்த்துக்க இறைவா அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டேன். 11 நாட்களுக்கு டெய்லி காலையில் தூங்கி எழுந்திரிச்ச பிறகும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாலையும் டெய்லி பழனி முருகனை கும்பிட்டேன். என்னோடய எதிரியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பார்த்துக்கோ, என்னோடய எதிரியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பார்த்துக்கோ, அவனுக்கு கூலியும் குறியாப்பையும் கொடுத்துரு, அவனுக்கு தேவையான தண்டனையை கொடு, நீதியை வழங்கு, நீதியை வழங்குன்னு 11 நாள் கும்பிட்டேன். 12வது நாள்லேருந்து என் எதிரியை நான் இரவில் நினைப்பதில்லை. என் எதிரி நான் பிறந்த நாளே செத்தான், என்னுடைய பிறந்த தேதியிலே இறந்தே போனான் அந்த எதிரி. நம்மளாவது மன்னித்து எதிரி விட்டுருவோம், கடவுள் இருக்காரு சாப்பிட்ருவார் எதிரியை. அதனால் என்றைக்குமே எதிரியவோ பிரச்சனையவோ அதை வந்து அவுக்கவே முடியாது. நீங்கள் எதிரியோ பிரச்சனையோ கொண்டு போய் கடவுள்கிட்ட விட்டு போட்டு அதை நினைக்காமல் இருந்துட்டிங்கனாலே நம் ஆள் மனதிற்கு, நம்முடைய ஆள் மனதிற்கு ஒரு பிரச்சனைக்குள்ளார போய் அதை சரி பண்ணுற சக்தி இருக்குது. ஆள் மனது எப்படி பிரச்சனை யோசிக்க நினைக்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய சகஜ மனசில் ஒரு ஒன்றை யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றை மறந்தீங்கன்னா ஆள் மனது அதை நினச்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் எதிரியை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்கள் ஆள் மனது எதிரியை நினச்சிட்டு இருக்கோம். எதிரியை ஜெயிக்கிறதுக்கான வழியை உங்கள் ஆள் மனதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லும். ஆகவே வெற்றியின் வழி அப்படிங்கிறது எதிரியை மறந்துறது, நோயை மறந்துறது, கவலையை மறந்துறது, துன்பத்தை மறந்துறது. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ என்னோட டிராவல் பண்ணுங்கள், எளிதாக ஜெயிக்கலாம். நன்றி அம்பலே, நன்றி 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 நன்றி.